கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக நாம் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் மற்ற எல்லா வேலைகளையும் விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை பயபக்தியோடு நோக்கி பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் குடும்பமாய் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மற்ற வேலைகளை செய்து கொண்டு தனித்தனியாக உட்கார்ந்து கொண்டல்ல, ஆலயத்தில் நாம் வந்து உட்காருவது போல எல்லாரும் ஒழுங்கும் கிரவுமாய் உட்கார்ந்திருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. கூடுமானால் எல்லாரும் ஆன்லைனில் அந்த கூகுள் மீட்டில் வருகிற நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் எல்லாரும் சேருங்கள். கர்த்தராமே நம்முடைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நாம் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஊரடங்குக்கு மத்தியிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற இந்த நாளிலே அப்பா உம்முடைய பாதத்தில இருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கும்படிக்காக இந்த நேரத்தை நீர் தந்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் மகா பெரிய தேவன், அவரை நாம் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தி வந்த தேவன் நீர் அல்லவா அப்பா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாதத்துல அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், உம்முடைய பாதத்தில இருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நான் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து வந்த தேவன் அல்லவா? அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய உள்ள ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கும்படிக்காக நம்முடைய உள்ளத்துல ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராயிருந்தாரே. ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அல்லவா? அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வருகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வசமாக இருக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே அப்பா? ஹல்லேலூயா. உமையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரூபா ஷபாரபாதி நக்கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரை அமர்ந்திருந்து உம்மை துதிக்கும்படிக்காக எங்களுக்கு உதவி செய்தபடியினால் அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற நேரத்தில் உள்ள மகிழ்ந்து கலிகூறும்படிக்காக உம்மை துதித்து மகிழும்படிக்காக துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் மகிழும்படிக்காக இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வேதனைகள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா துடைக்கிற தேவன், பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறவர் அப்பா. கடந்த நாட்களிலே ஆண்டவரே
நீர் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் அல்லவா ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரா இருந்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கர்த்தாவே அப்பா, ஆவியிலே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை பலப்படுத்துகிறவரா இருந்தீர் ஆண்டவரே. வியாதியில் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு பலன் தருகிறவரா இருந்தீர் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலும் ஆண்டவர் அப்பா கடைசி வாரத்தில் அவருடைய பாதத்தில் வந்திருந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஆண்டு கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய உள்ளமும் மகிழ்ந்து களி கூறும்படிக்காக தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த நேரத்தை கர்த்தாவே அப்பா உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். நீரே கர்த்தாவே வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். நம்முடைய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னத்தில் மகிழ்ந்து கழிவு கோரும்படிக்கு உதவி செய்யும். அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். உட்கார்வோம். இந்த நேரத்தில் கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக உம்மை போற்றி பாடுவேன் இந்த உயர்ந்த கண்மலையே என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? உம்மை போற்றி பாடுவேன் கண்மலையே உம்மை போற்றி
உயர்ந்த கன்மலையே. லீலுயா லீலுயா ஸ்தோத்ரம். நம்ம தீலே அவரை நான் போற்றி பாடின பொழுது கர்த்தர் மத்தியில இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மத்தியில அவர் இப்பொழுது இருக்கிற அப்படினால அவரை நாம் ஆராதித்து மகிழும்படிக்காக நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே நிற்கும்படிக்கு செய்தவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் அவரை ஆராதிக்கும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை உள்ள தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் கொடுக்கிறவராக இருந்தீரே. நாங்களும் போற்றி பாடுவேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ? எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ? கண் மாலை தேனும் வடியும் எண்ணையும் தருபவர் நீரல்லவோ? கண் மாலை தேனும் வடியும் எண்ணையும் தருபவர் நீரல்லவோ? உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா. அவரை நாம் உயர்த்தி கர்த்தாவே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நமக்கு உயர்ந்த கண்மலையா இருக்கிறார். அவரே அடைக்கலமா இருக்கிறார் அல்லவா? நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ஹல்லேலூயா ரிஹரபா ஷபரிக்கரதானா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் ருக்கரபா ஷபரபாதினக்கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ருபரக்கரபா ஷபரிக்கரதானா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய உள்ள நன்றியோடு கூட நான் கர்த்தரில் நாம் மகிழ்ந்து களி கூறும்படிக்காக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கர்த்தாவே கண்மணி போல நடத்தி வந்தவர் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரிக்கரதானா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நான் கர்த்தரை உள்ளத்தினான் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே அப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை ஒரு நாளும் கர்த்தாவே கீழே கர்த்தாவே அப்பா தனியே விடாதபடிக்கு எங்கள் கரத்தை பிடித்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கர்த்தாவே அப்பா 8வது மாதத்திலும் ஆண்டவரே கடைசி வாரம் வரைக்கும் அப்பா ஹல்லேலூயா நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்தீரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, சேயை காக்கும் ஒரு தாயை போலவே ஆண்டவரே இந்த மாய லோகத்திலே என்னை காக்கும் தேவனே என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடிடா கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய லோகில் என்னை காக்கும் தேவனே. எல்லார் கரங்களை தட்டி பாடுவோமா. சேயை காக்கும் ஒரு
ஒரு தாயை போலவே இந்த மாயலோயில் என்னை காக்கும் தேவனே மகத்தான கிருபை என் மேலே மகத்தான கிருபை என் மேலே மகிபானிரூற்றிடுமே மகிபானிரூற்றிடுமே ஸ்தோத்திரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா அவர் நம்மை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சேயை காக்கிறது போல தேவன் நம்மை காத்து வந்தார் ஹல்லேலூயா அவர் நம்மை எவ்வளவாய் ஒரு தாயை போல பாதுகாத்து வந்தாரே அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நாள் வரைக்கும் அவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு நீங்காதபடிக்கு ஹல்லேலூயா அவர் நம்மை வைத்திருந்தாரே அதனாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரிஹா ரபா ஷபா ரபாதி நக்கரதனா ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் ராமா ஷபாரி கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு எதிரா எத்தனை சாத்தானுடைய வல்லமைகள் புறப்பட்டு வந்தாலும் அவரோ நம்மை கைவிடாதபடிக்கு இருந்தாரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 எல்லாம் உடைந்து போகும் எல்லாம் நம்மால் தாங்க முடியாததா இருக்கிறதே என்று சொல்லி காணப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மை தாங்கி கொண்டவர் ஹல்லேலூயா சேயை போல ஒரு தாயை போல நம்மை சேயை நம்மை காத்து கொண்ட தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி ஹரபஷபாரி கரதான அவரை துதிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரி ஹரபஷபாரி கரதான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேருபஷபாரி கரதான ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ரிபா ஷபாரி கர நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன் ஹல்லேலூயா அவர் நம்மை கைவிடுவதே இல்லை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா அவர் கைவிடாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தார் ஸ்தோத்திர அவர் மகா பெரிய தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அவர் காற்றையும் கடலையும் அசையாது அரை இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவர் நம்முடைய தேவைகள் ஒன்று குறையாதபடிக்கு எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு நன்மையாய் அவர் முடிய பண்ணினபடினாலே எல்லா தேவைகளையும் சந்தித்தபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ருபா ரக்கரா வஷபாரியா ரக்கரதானா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து நாம் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா இந்த 8 மாதங்களாய் கர்த்திருந்த வருடத்தில் நம்மை பாதுகாத்தார் இந்த வருடமும் பயங்கரமான நாட்களாய் கழிந்து போய் கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா ஆண்டவரோ நம்மை கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறார் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் கூட கர்த்ததாமே இந்த வருடத்தில் மீதியான நாட்களிலும் ஹல்லேலூயா அவர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டுமே ஸ்தோத்திரிக்கிறோம்
ஹல்லேலூயா. அந்த மூன்றாவது அலைகள் அலை என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய தேசத்தில் நம்முடைய மத்தியில் அது வராமல் அது அப்படியே கரைந்து போகும்படிக்காக ஹல்லேலூயா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருக்காய் ஊழிய செய்கிற மிஷினரியும் மிஷினரிகளையும் கர்த்தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கருத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பீராக பா. ஸ்தோத்திரிக்கிற நாட்டில் இந்த மூன்றாவது அலை இல்லாதபடிக்கு அது ஒன்றுமில்லை என்று சொல்லி கரைந்து போகும்படிக்காக செய்வீராக என்று சொல்லி நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மூன்றாவது அலை இல்லை என்று சொல்லி கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா மாற்றிவிடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவரே நீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த மூன்றாவது அலை பெருகாதபடிக்கு நீர் அடக்கி வைத்திருக்கிறீரே. அது உம்முடைய கிருபை அப்பா ஹல்லேலூயா. எங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் நீர் பதில் தருகிற தேவனா இருந்த ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கர்த்தாவை குறைத்து வருகிறீரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த மூன்றாவது அலை வராமல் இருக்குவதற்கு நீர் கர்த்தாவை நிச்சயமா எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளில் ஒவ்வொருவரை கர்த்தாவை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரப்பா. இரண்டாவது அலையில் ஆண்டவர் அப்பா பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தது போல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிகபா ஷபரிகா ரக்கரதானா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தது போல தொடர்ந்து பாதுகாப்பீராக ஷபரபாதி ரக்கரதானா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரில் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிஷினரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தில் கர்த்தா விசுவாசமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியோ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய நாட்டிற்காக ஹல்லேலூயா. நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாரும் ஹல்லேலூயா பிழைக்க வேண்டும் ஸ்தோத்திரம். மூன்றாவது அலை பெரிதாய் வந்து ஹல்லேலூயா மக்கள் ஏற்கனவே கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தினாலே கஷ்டப்படாதபடிக்கு ஏழை எளிய பிள்ளைகள் பிழைக்கும்படிக்காக நாட்டில் சமாதானம் நிலவும்படிக்காக ஹல்லேலூயா. நாமும் எல்லாரும் சமாதானமாக இருந்தால் நாமும் சமாதானமாக இருக்கலாம் ஹல்லேலூயா. எனவே நம்முடைய நாட்டின் சமாதானத்திற்காகவும் ஹல்லேலூயா ஏழை எளிய பிள்ளைகளுடைய பிழைப்புக்காகவும் ஹல்லேலூயா நம்முடைய நாட்டில் பொல்லாத காரியங்களிலிருந்து ஹல்லேலூயா எல்லாரும் மனம் திரும்பும்படிக்காகவும் நம்முடைய நாட்டிற்காக நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆண்டவரே எங்கள் நாட்டில் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏழை எளிய மக்கள் எல்லாரும் கர்த்தாவே பிழைக்கத்தக்கதாக நாட்டில் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற நன்மையான காரியங்களை தாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாரும் பிழைக்கும்படிக்காக தேசத்தில் ஒரு செழிப்பை தாங்க ஆண்டவரே அப்பா. நாட்டில் சமாதானம் வேண்டும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் நாங்கள் சமாதானமாய் குடியிருக்கும்படிக்காக எல்லா ஜாதியாரும் எல்லா மதத்தினரும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிற சமாதானமாய் குடியிருக்கும்படிக்காக உதவி செய்வீராக. தேசத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஆண்டவரை சமாதானத்தை தாங்கப்பா ரபாஷ் ரபாரிக்கரதானா. ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நினைவே பட்டணத்தார் போல் ஆண்டவரை எங்கள் தேசம் ஆண்டவரை மனம் திரும்பும்படிக்காக பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிற மனம் திரும்பும்படிக்கான கிருபைகளை தாங்கப்பா ஹல்லேலூயா. எல்லா அநியாயங்களும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கள்ளத்தனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி பொல்லாத வழிகளிலிருந்து மக்கள் விடுதலையாகும்படிக்காக பாவங்களிலிருந்து கர்த்தாவை விடுதலையாகும்படிக்காக நீர் கிரியை செய்யுங்க. நாட்டில் ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரை. உம்முடைய நாமம் வளரட்டும். உம்முடைய ராஜ்யம் பெருகட்டும். உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
கர்த்தாமே அப்படியாய் ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்கு கர்த்த நன்மை செய்து நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கர்த்த கண்மணி போல பாதுகாத்து நன்மை செய்யும்படிக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரி கரதனா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே, உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு நிறுத்தாந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டு எங்களோடு கூட இருந்த தேவன் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில கர்த்தாவே அப்பா பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா, அவளுக்கு எந்த வேதனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் எந்த பலவீனமாக இருந்தாலும் அப்பா ஹல்லேலூயா சுகப்படுத்துகிற தேவனுடைய கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா வல்லமை இந்த இடத்துல இறங்குகிறபடினால அப்பா நீர் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படி காயமுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. எல்லாரையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற திருப்தியாக்கி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவ சந்தோஷம் எல்லாருடைய இருதயங்களையும் ஆண்டு கொள்வதாக. மீதியான நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைப்படும். உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்ரம். முக்கார்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகள் வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த வேதபாட கூட்டத்தில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருகில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆலயத்தில் வந்து அந்த வேதபாட கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். மற்றவர்கள் வரக்கூடாதவர்கள் நம்ம ஆன்லைனில் அது அனுப்பப்படும். அதை நீங்கள் கண்டிப்பாக அதில் கேட்டு இந்த வேதபாட கூட்டத்தில் ஹல்லேலூயா பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறது போல அடுத்த வாரமும் ஆராதிக்கும்படிக்காக ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். கர்த்ததாமே இதை தடைப்பட்ட நாட்கள் நீங்கி நாம் மீண்டுமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு சீக்கிரத்தில் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மற்ற வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவது கண்டிப்பாக செய்யணும். ஹல்லேலூயா. யாரும் அதை அசட்டை பண்ணிட்டு மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். அது நமக்கு சமாதானமும் நம்முடைய ஆத்தும பலனுமாய் அது காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவாராக. இல்லை யாரும் அசட்டையாக இருந்து விட வேண்டாம். நான் வார நாட்களிலே சகோதரர் சகோதரிகள் வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் குழுக்களாய் ஜெபிக்கிறாங்க. அருமையான பிள்ளைங்களை இதை கவனிக்காமல் விடாதீங்க. எல்லாரும் அதை ஜெபக்குழுவில் சேருங்க. ஹல்லேலூயா. ஜெபித்து பழகுங்க. இதுவரைக்கும் ஜெபிக்கிறதுல அதில் ஒரு உறுதி இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. குழுக்களில் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அதில் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் விசுவாச குடும்பத்திற்காக நாட்டுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எல்லாரும் அதற்கு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். கர்த்ததாமே நம்மோடு கூட இருந்து இம்மட்டு வழி நடத்தி வந்த தேவன் முடிவு பரியந்த வழி நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோமாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:4 நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அருமையான பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன நாட்களிலே அவர் இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா எதிர்காலங்களையும் குறித்து, அவருடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் குறித்து அவர் அநேக காரியங்களை அவர்கள் ஆறுதல் உண்டாகும்படிக்காக, மனம் திரும்பும்படிக்காக, அவர்கள் செம்மையாகும்படிக்காக அநேக காரியங்களை வேதத்திலே நமக்கு அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு வசனம் தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதாக இங்கே தீர்க்கதரிசி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் நாம் பயப்படுறவங்களா, மனம் பதறுகிறவங்களா இருந்தா, நடக்கிற காரியங்களை பார்த்தா, நம்ம வீட்டு சூழ்நிலைகளை பார்த்தா, ஹல்லேலூயா, மனம் பதறுகிறவர்களாக நாம் இருப்போமானா? நம்மளை பார்த்து தான் அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏற்கனவே இப்படிப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, ஹல்லேலூயா, பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க வீட்டிலேயே இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, மனம் பதறி போய் வாழ்க்கையில இனிமே எப்படிதான் பிழைப்போமோ என்று சொல்லி ஹல்லேலூயா துடித்து கொண்டிருக்கிற, பதறி கொண்டிருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திடன் உண்டாகும்படிக்கு, பலன் உண்டாகும்படிக்கு இருக்கிற நம்பிக்கையாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருக்கிறார். அங்கே தொடர்ந்து அந்த வசனத்துல வாசிக்கிறோம், இதோ உங்கள் தேவன், ஹல்லேலூயா, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வருவாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவர் வருவார், வந்து நம்மளை ரட்சிப்பார். அவர் வந்து வேற என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லி பார்ப்போமானால், உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். உங்களை இப்படி மனம் பதறும்படிக்கு செய்தவர்கள் யார்? ஹல்லேலூயா. யார் உங்களை பதறும்படிக்கு இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி காணப்படுகிறதோ அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதற்காக வருவார். ஹல்லேலூயா. அவர் பதிலளிக்க வருவார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பிழைத்துக் கொள்ளும்படிக்காக அவர் பதில், நமக்கு பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக அவர் இன்றைக்கு சந்தோஷமும் சமாதானமும் தரும்படிக்காக, ரட்சிப்பதற்காக அவர் வருவார் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே, இப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஒரு காரியத்துல நாம் பதறாமல், ஹல்லேலூயா, பயப்படாமல், திடனா இருக்கும்படிக்காக கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிப்பது இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக இந்த வசனம் சொல்லப்பட்ட வசனத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் அவர்களை, சீஷர்கள் எல்லாரையும் படவிலே கூட்டிக் கொண்டு போகும்படிக்காக அவர் அங்கே மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தில் அவர்களோடு கூட பேசுகிறார். அன்று சாயங்காலத்தில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அருமையான பிள்ளைகளே, இதை சொல்லுவது இயேசு கிறிஸ்து. அக்கறைக்கு போவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கூட்டி கொண்டு போவதற்காக ஒரு இடம் இருக்கிறது, அந்த பக்கத்திற்கு நாம் போகலாம், வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கூப்பிடுகிறார். அவர் அப்படி கூப்பிட்ட அந்த நேரத்திலே அவர்கள் அங்கே பார்க்கிறோம், 36வது வசனத்தில் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார். இவர்கள் இயேசுவை படவில ஏற்றி கொண்டு அவரை கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். கொஞ்ச தூரம் போன பொழுது அங்கே காற்று பலமாய் அடித்தது.
கப்பல் அமிழ்ந்து போகும் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக இருந்தது. சீஷர்கள் எல்லாரும் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே எழுந்து நின்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 39வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எழுந்தார். அங்கே அவர் தூங்கி கொண்டிருந்தார், எழுந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் அமைதலாயிரு என்று சொல்லி சொன்னார். அப்படி சொன்னவுடன் அந்த காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி சொல்கிறார், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள். அருமையான பிள்ளைகளே, நமக்கு பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற அந்த தேவன் யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் பயப்படாதீர்கள், வருகிற கஷ்டம் அது கப்பல் கவிழ்ந்து போகிற சூழ்நிலை போல காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அழைத்து கொண்டு போகிறவர் அவர் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர்தான் சொல்லி இருக்கிறார், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. போகிற வழியிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, காற்றும் கடலும் அது பயங்கரமாய் அது கொந்தளிக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படி கொந்தளிக்கிற நேரத்திலும் அவர் அமைதலாய் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் கதறுகிற அந்த நேரத்தில் அவர் எழுந்து ஹல்லேலூயா காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த தேவன் இப்படி சர்வ வல்லமை உள்ள தேவன், வாழ்க்கையில அமைதியை உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தார். இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய அலக்கழிப்பு உண்டாயிற்று. உண்டாயிருந்தாலும் ஹல்லேலூயா அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் நாம் அழிந்து போவதற்கு விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அமைதியை உண்டாக்குகிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கே நாம் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படாதீங்க. அவர் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தவர்களை ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு காற்றும் கடலும் பயப்படுகிற, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த காரியத்தை பார்த்து இப்பொழுது சீஷர்கள் பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவரோ, அவ்வளவு பயங்கரமான தேவன் தான் நமக்கு இன்றைக்கு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. இதே போல அங்கே யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நாம் அங்கே லாசர் என்பவன் மரித்து போனான். அவனை வைத்து 4 நாட்கள் ஆயிற்று. நம்முடைய நம்பிக்கையாயிருந்த லாசர் அங்கே மார்த்தாள் மரியாள் என்கிற சகோதரிகளுக்கு ஒரே சகோதரனாக, ஹல்லேலூயா, நம்பிக்கையாய் அவர்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கையாய் இருந்த லாசர் மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. அப்பொழுது ஹல்லேலூயா அங்கே இயேசு வந்தார். மார்த்தாள் இயேசு வந்த இயேசுவிடத்தில் அவர்தான் வந்தார். அவர் நாள் கடத்தி வந்தார். எப்படி அங்கே சீஷர்களோடு கப்பலில் படவில் போகும் பொழுது அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் கதரும் வரைக்கும் தூங்கி கொண்டு தான் இருந்தார். அவர் கதறின பொழுது எழுப்பி, ஹல்லேலூயா, அவர்களை பயப்படா, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்டாரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் 4 நாள் கழித்து வருகிறார். அவர் மரித்த பின்பாக 4 நாள் கழித்து வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கும் பொழுது அங்கே யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எங்கெல்லாம் உடைந்து போனதோ, எங்கெல்லாம் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோமோ, அந்த இடத்துல தான் தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா, பயப்படாதிருங்கள்,
பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்க. அவர் மரித்து போன அந்த சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உங்களுக்கு நம்பிக்கை அற்று போன அந்த இடத்திலே உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. அவர்தான் வருவார். அவர் நாளாகி வந்தது, அவர் மரித்து போனதுக்கு பின்பாக வந்திருக்கிறீரே. இவ்வளவு நாள் கழித்து வந்தால் எப்படி நாங்கள் எப்படி இந்த காரியம் சரியாகும் என்று எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் வருவார், வந்து நமக்கு பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், கப்பல் கவிழும்படிக்கான நிலைமையா இருந்தாலும், ஹல்லேலூயா நம்முடைய நம்பிக்கையாகிய லாசரு போன்ற காரியங்கள் மரித்து போயிருந்தாலும், ஹல்லேலூயா நாம் பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோமாக. எனவே நம்மை பார்த்து பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் அவர் வருவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய கஷ்டமான நேரத்தில், நம்முடைய பயங்கரமான சூழ்நிலைகளிலே அவர் வருவாருங்க. ஹல்லேலூயா. நாம் எப்படி திடன் கொள்வது, எதை நினைத்து நாம் திடன் கொள்வது? அவர் வருவாருங்க. ஹல்லேலூயா. அவர் வருவார். ஸ்தோத்திரிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி 33:3 அங்கே அவர் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர் சொல்றத பார்த்தா, நம்ம கூப்பிட்டா அவர் வேலைக்காரனை போல அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். அவர் வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான். ஏதோ நாம் சொன்ன கட்டளையின்படி செய்ய வேண்டும் என்பது போல அவர் நமக்காக அவர் உத்தரவு கொடுத்து வருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உள்ள, அந்த நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துல, நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமா இருக்கிற அந்த நம்பிக்கை உள்ள இடத்தை பார்த்து ஹல்லேலூயா கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அவர் செய்ய ஒரு காரியத்தை அறிவிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு அறியாத காரியம் இப்படிலாம் ஒன்று நடக்குமா என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் தென்படவே முடியாத ஒரு காரியம், நமக்கு எட்டவே எட்டாது, இப்படி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி நமக்கு தூரம் கூட தெரியாது, எட்டாத காரியம். ஹல்லேலூயா. அதையெல்லாம் நமக்கு அறிவிப்பது மாத்திரமல்ல, அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் வருவார், அவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் கூப்பிட வேண்டும். நாம் அவரையே நோக்கி கூப்பிட வேண்டும். அவரையே நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வருவார் என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி லாசரு மரித்து 4 ஆனதற்கு பின்பாக அவர் வந்து பெரிய பலத்த காரியத்தை செய்தாரோ, அதே போல அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவனை நாம் பார்த்து கூப்பிடுவோம், அவர் வருவார். ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2:23-25 நாம் வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் ஹல்லேலூயா அவர்கள் அங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமையாயிருந்த நாட்களிலே, அவர்கள் கஷ்டப்பட்ட நாட்களிலே, அவர்கள் 400 அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். 430 அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. அவர்கள் 430 ஆகும் பொழுது, ஹல்லேலூயா, அவர்கள் இன்றைக்கு அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், யாத்ராகம் 2:23 வாசிக்கிறோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேலிலே மிகவும் அதிகமாய் தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த அந்த எகிப்தின் ராஜா மரித்தான். பிள்ளைகளையெல்லாம், ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஹலேலூயா. அப்படி முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஹலேலூயா. அங்க போய் தொடர வரைக்கும் அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ஹலேலூயா. அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தின் வேதனைகளின் நிமித்தம், ஹலேலூயா, அவருடைய மன வேதனைகளின் நிமித்தம், சரீர வேதனைகளின் நிமித்தம் அவர்கள் முறையிட்டு கூப்பிட்டார்கள். ஹலேலூயா. தேவ சந்நிதியில் எட்டினது. அப்பொழுது 24வது வசனத்தில் வாசிக்கிற, தேவன் அவர்கள் பெரு மூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் மீசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அருமையான பிள்ளைகளை, நாம் கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்ட பொழுது, அவர்கள் பெருமூச்சை கேட்ட பொழுது தேவன் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார், நினைவு கூர்ந்தார், கண்ணோக்கினார், நினைத்தருளினார். அருமையான பிள்ளைகளே, அவர் நினைத்தருளி அவர் வருவாருங்க. ஹல்லேலூயா. அவரை நாம் நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய எந்த கஷ்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய தேவனை கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. வேறு யாரையும் போய் கூப்பிட வேண்டாம், நம்முடைய தேவனையே நோக்கி கூப்பிடுவோம். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு அது புரியாததா இருக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்டத்துல நமக்கு நன்மை செய்ய நன்மையை சொல்லுவதற்கு ஒரு மனிதனால் கூடாதபடிக்கு இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு மனிதனால் கூடாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய வாக்கு தத்துவத்தை நினைத்து நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் வருவார், நினைப்பார், கண்ணோக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அப்படி வருகிற தேவன் வந்து அவர் நமக்கு நீதியை சரி கட்டுவார், அவர் பதிலளிப்பார். எத்தனை வருஷ காலங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த வருஷ காலங்களுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார், பதிலளிப்பார், அதுக்கு பதில் கொடுப்பார். நமக்கு அநீதி செய்தவர்களுக்கு விரோதமாய் அவர் நீதியை சரி கட்டுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பதிலளிப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்கிற தேவன். இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல, ஹல்லேலூயா, இந்த நாளிலே தேவன் நமக்கு சரி கட்டுவார், பதிலளிப்பார், ரட்சிப்பார். அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, யாத்ராகமன் தொடர்ந்து நாம் 2வது அதிகாரத்தில் வாசித்து அவர்கள் முறையிட்டார்கள். 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் வந்து அவர் மோசேயிட்ட சொல்றாரு. அங்கே யாத்திராக 3வது அதிகாரம் 20-21 வசனத்தில், ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அந்த பார்வோன் உங்களை போக விடுவான், அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை வாதிப்பேன், அது நீதியை சரி கட்டுறது. ஹல்லேலூயா. இவங்களுக்கு பலனுக்கு பதில் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அவர்கள் வெறுமையாய் போக மாட்டார்கள். அவர்கள் அங்கே இருந்த சகல வஸ்துக்களோடு அவர்கள் கிளம்புவார்கள் என்று சொல்லி அங்கே தொடர்ந்து அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படி அவர் இவ்வளவு நாளும் இவர்களை ஒடுக்கின அந்த எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி அவர்களை கர்த்த நிச்சயமாய் வெறுமையாய் போகாதபடிக்கு அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து பதிலை கொடுத்து அவர் அனுப்புவார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல நடந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும், ஹல்லேலூயா, அங்கே எகிப்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்தது போல அவர்கள் எல்லா வஸ்துக்களையும் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வருவார், அவர் நமக்காக நீதியை சரி கட்டுவார், அவர் நமக்கு பதிலளிப்பார், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் அந்த எகிப்தினுடைய பார்வனுடைய கைகளிலிருந்து அவளை முழுவதுமாய் விடுதலையாக்கி விட்டாரே, அதே போல நமக்கும் அதே காரியத்தை செய்வார். அந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அற்ப விசுவாசிகளாய் நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அற்ப விசுவாசிகளைப் போல நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் உன்னுடைய கைகள் குறைந்து போகவில்லை. அவரை நாம் கடைசி வரை நம்பிக்கொண்டே இருக்கலாம். 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி சொன்னாலும் நம்பலாம். அங்கே கப்பல் படகு கவிழ்ந்து போகும் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக மாறினாலும் நம்பலாம். 400 வருடமாய் அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள் கூட அவரை நோக்கி பார்த்து முறையிட்டு அவருடைய வாக்கு தத்துவத்தின் பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட தேவன், பய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவரை குறித்து ஒரு பாடல் இப்படியாய் பாடுவதுண்டு. அவருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தர் வாக்கு மாறியும் போகவில்லை. அவர் நமக்கு அருள் புரிகிறார், நம்மை பரிசுத்தர்களாய் மாற்றுகிறார், அந்த பாப வல்லமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். நாம் விசுவாசியாயிருந்து பதற வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி நாம் இந்த கவியை, இந்த பாடலில் இந்த கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆம் அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா! கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா! நாம் விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் பதற வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில திடன் கொண்டு தைரியமாய் வாழ்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள், கூப்பிடுங்கள். நமக்கு ஒத்தாசை வருகிற இடத்தை பார்த்து கூப்பிடுங்கள். உங்கள் வீட்டினுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சமாதானம் உண்டாகும்படிக்காக அவரை கூப்பிடுங்கள். இழந்து போன, மறித்து போன நம்பிக்கைகள் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து வரும்படிக்காக அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நம்மை அப்படியே அவர் திடன் கொள்ளும்படிக்காக செய்கிற தேவன். ஹல்லேலூயா! வேதத்திலே திடன் கொள்ளும்படிக்கு அநேகரிடத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். அநேக விதமான மக்களுக்கு அவர் திடன் கொள்ளும்படிக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா! நாம் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக ஒரு சில காரியங்களை, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னவர்களுக்காக யாருக்கு சொன்னார், ஹல்லேலூயா, யாருக்கு இந்த திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த வேத தியானத்தை முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் யாருக்கு சொல்லப்படுகிறது, யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், நாம் இன்றைக்கு வாசித்தது போல, ஏசாயா 35:4 வாசித்தது போல, மனம் தளர்ந்த மக்களுக்கு, இந்த உலகத்தில் பயந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு, மனம் தளர்ந்து போய் என் நிலைமை இப்படி இருக்கிறதே, நான் எப்படி பிழைப்பேன் என்று சொல்லி மனம் தளர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி தளர்ந்து இருக்க வேண்டாம், திடன் கொள்ளுங்க என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா, உங்களுடைய சொந்தத்தில் இருக்கிறாங்களா, நண்பர்களுக்குள்ளே இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா! இயேசு இருக்கிறாருங்க, மனம் தளர வேண்டாம், அவர் வருவார். வந்து ஆண்டவர் நமக்கு நீதியை சரி கட்டுவார். ஹல்லேலூயா! அவர் நமக்கு பதில் அளிப்பார், அவர் நிச்சயமாய் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி அவருக்கு அவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா! நாம் இன்னும் கூட இரண்டாவதாக, பாவத்திலும் சாபத்திலும், ஹல்லேலூயா, வியாதியிலும் இருக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட காரியத்தினாலே நொந்து போயிருக்கிறவர்கள், ஐயோ என் பாவம் என்னை விட்டு விலக மாட்டேங்குதே, என் பாவத்திலிருந்து நான் எப்படி பிழைப்பேன் என்று சொல்லி நொந்து போய், ஹல்லேலூயா, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று சொல்லி வேதனைக்குள்ளாக சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களே, ஹல்லேலூயா,
சாபம் சாபம் சாபம், நான் என்னதான் செய்தாலும் என் கையின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையே. ஹல்லேலூயா. வியாதி 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 என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வேதனையாகவே இருக்கிறதே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவ சாப ரோகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற வியாதிகளில் இருந்து ஹல்லேலூயா கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாருக்கும், அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களுக்கு திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. வியாதியெல்லாம் இருக்கா? அப்படியாப்பா, உன் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாயிடுச்சா? ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? நமக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. திட்டன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் வந்து நிச்சயமா ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நான் மூன்றாவதாக, தேவனை தேடுகிறார்கள், தேவனை தேடி வாழ வேண்டும் என்று சொல்லி தேடுகிற மக்கள். ஹல்லேலூயா. அது வேதனைக்குள்ளாக அல்ல, தேவனை தேடுறாங்க, தேவனையே நம்பி இருக்கிறாங்க. அப்படி தேவனை நம்பி இருக்கிறவங்க கூட ஹல்லேலூயா இன்னும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுங்க. தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களையும் திடப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட இந்த மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக, மனம் தளர்ந்த மக்களுக்கு. ஹல்லேலூயா. நாம் மனம் தளர்ந்து போன மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது ஹல்லேலூயா, திடன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:6 நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சொல்லலாமே. ஹல்லேலூயா. தளர்ந்து போயிருக்கிறாங்க எல்லாரும், என்ன நிற்கிறாங்கங்க, என் வாழ்க்கையில எப்படிதான் இனிமே வாழுவேன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்கள் நெருக்குகிற காரியத்தினால மனம் நொந்து போயிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு சொல்லுங்கள், தைரியப்படுங்க. ஹல்லேலூயா. நாம் தைரியம் கொள்ளலாம், ஏன்னா நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர், அதனால நான் பயப்படேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சொல்ல திரும்ப சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்பட்டு நாம் மனம் நொந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி அதை விசுவாசித்து பயப்படாமல் இருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் மார்க்கு சுவிசேஷம் 4:34 நாம் கற்றுக்கொண்டது போல, அங்கே 37, 38, 39 அப்பொழுது பலத்த சுழற் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லியிருக்கவே வேண்டாமே, ஏன்னா அடுத்த வசனத்துல தான் அங்க வாசிக்கிற, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் நம்மோடு கூட நம்முடைய படவிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கூட்டிக் கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்து கொண்டு போகட்டும். ஸ்தோத்ரம். அப்படி அவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர் எல்லா போராட்டங்களையும் அவர் நிறுத்தி போட்டு அமைதலை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அமைதல் ஆண்டவர் உண்டாக்குகிறவர் அல்லவா? அருமையான பிள்ளைகளே, நீங்க இயேசுவை நடத்தி கொண்டு போவீங்களா? ஹல்லேலூயா. அல்லது இயேசு உங்களை நடத்தி கொண்டு போக வேண்டுமா? நீங்க இயேசுவை நடத்தி கொண்டு போறதல்ல அருமையான பிள்ளைகளே, நாம் இயேசுவை நடத்தி கொண்டு போவதல்ல, அவர் நம்மை நடத்தி கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. காற்றும் கடலும் பயங்கரமாய் வந்தாலும் ஹல்லேலூயா, பயப்பட வேண்டாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லி அந்த படவு ஆடிட்டு இருக்கும் போது கூட நம்ம வாய திறந்து அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். படவு ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அதையோ, அது படவு சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அதன் அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று சொல்லி சொல்லுகிற அந்த நேரத்தில் நாம் சொல்லணும்,
நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் என்று சொல்லி சொல்வோமாக. கர்த்தராமே அப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இரண்டாவதாக பாவ சாப ரோகத்தில் உள்ளவர்கள், பாவத்தினாலேயோ சாபமா நம்முடைய வீட்டில் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சாபத்தினால எங்கள் வீட்டில் எதுவும் சரியாக இருக்க மாட்டேங்குது, எல்லாம் எது செஞ்சாலும் அது உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் இருக்குதா? எப்பொழுதும் வியாதி வியாதி என்று சொல்லியே சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்குதா? பாவம் நிறைந்த வாழ்க்கையா? என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வர முடியாதா என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையே திடன் கொள்ளுங்கள். ஹாலேலூயா. உங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு சுவிசேஷம் 9:2 வாசிக்கிறோம். அங்கே திமிர்வாத காரணை அவர்கள் கூரையை பிரித்து அவன் படுத்திருக்கிற கட்டிலோடு அவனால் கையை காலை அசைக்க முடியாது, எழுந்து நிற்க முடியாது, உட்கார முடியாது. அவனை கட்டிலோடு படுத்திருக்கிற கட்டிலோடு படுக்கையோடு அவனை கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்னால் இறக்கி வைத்தார். ஹலலுயா. அப்பொழுது அவர் சொல்லுகிறார் மத்தேயு 9:2, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அருமையான பிள்ளைகளை, பாவம் சாபம் ரோகம் இது எல்லாவற்றையும் தீர்க்கிறவர் நம்முடைய தேவன். ஹலலுயா. அவர் மன்னிக்க பண்ணிக்கிறவர். அவர் மன்னித்து அந்த சாபத்தையும் வியாதியையும் தீர்த்து போடுகிறவர். நமக்காக அதை சிலுவையில் சுமந்து வைத்திருக்கிறவர். ஹலல், சுமந்து முடித்திருக்கிறவர். ஹலலுயா. அப்படிப்பட்ட தேவன் அந்த இயேசு இடத்துல, ஹலலுயா, நாம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரணை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹலலுயா. அவன் இவ்வளவு பாவம் செய்து இப்படிப்பட்ட திமிர்வாதத்தில் இப்படிப்பட்ட சாபத்தில் போய் மாட்டிக்கொண்டானோ, அவன் நமக்கு எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவனுக்கு தேவன் பாவத்தை மன்னித்து அன்றைக்கே அவன் திமிர்வாதத்தில் இருந்து அவனை எழுப்பிவிட்டார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதவன் இன்றைக்கு எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். ஹலலுயா. அதே போல இன்னும் கூட பல வருடங்களாய், ஹலலுயா, பலவீனமாயிருந்த ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை, ஹலலுயா, வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமானாள். Luke 8:48 வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் நம்மை பார்த்து சொல்லுவதெல்லாம் இப்படிப்பட்ட பாவ சாப ரோகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள். ஹாலேலூயா. இயேசுவிடத்தில் வாருங்கள். ஹாலேலூயா. அவரை பாருங்கள், அவரை கூப்பிடுங்கள், அவரை தொடுங்கள், அவரிடத்துல பேசுங்கள். ஹாலேலூயா. அவர் உங்களுக்கு, ஹாலேலூயா, பாவ மன்னிப்பை கொடுப்பார். அவர் திடன் கொள்ளும்படிக்கு செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அங்கே யோவான் சுவிசேஷம் 8:18 கையும் களவுமாய் பல பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவள் மரண தண்டனைக்கு ஏற்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட பாவம் செய்த ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஹாலேலூயா. அந்த நாளிலே அவளுடைய பாவத்தையும் தேவன் மன்னித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8:10 அங்கே பார்க்கிறோம். 10:1 வாசிக்கிற, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அநேகர் குற்றம் சாட்டி வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் ஒருவரும் இல்லாதபடிக்கு எல்லாரையும் அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இயேசு எல்லாரையும் அனுப்பிவிட்டார். அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா, ஒருவரும் இல்லையா என்று சொல்லி கேட்கத்தக்கதாக கூட்டமாய் வந்தவர்கள் எல்லாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய இயேசு நமக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார். அவர் நமக்கு நீதியை சரி கட்டுவார். நம்மை அழிக்கலாம் என்று சொல்லி வருகிற நம்முடைய பாவத்தின் நிமித்தமே, நம்முடைய சாபத்தின் நிமித்தமே அழிவு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்திலும், ஹல்லேலூயா, தேவன் நம்மை மன்னித்து அவர் நமக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன், பதிலளிக்கிற தேவன்.
நம்மை ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஸ்திரியை நோக்கி பார்த்து அவர் சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவ சாப ரோகத்தில் உள்ளவர்களுக்கு ஹல்லேலூயா தேவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்ததாமே ஹல்லேலூயா, நாமும் கூட இப்படிப்பட்ட பாவ சாப ரோகங்களில் சிக்கி கொண்டவர்களாக இருப்போமானால் ஹல்லேலூயா ஆண்டவரையே நோக்கி கூப்பிடுவார். மேலான பிள்ளைகளை அவர் வருவார். நாலு நாளாயிற்று என்று சொல்லி சொன்னாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. படகு அமிலத்தக்கதாக இருக்கிறது, அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னாலும் எழுந்து ஹல்லேலூயா அதை அடக்குவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். 400 வருடமாய் ஆகிவிட்டது, இன்றைக்கு நான் முறையிட்டால் எனக்கு நன்மை உண்டோ என்று சொல்லி கேட்கிறவர்களா இருந்தாலும் ஹல்லேலூயா அவர் வருவார். அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து நமக்கு இரக்கம் செய்வார், நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நாம் 3வதாக தேவனை தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற மக்கள். இங்கே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஆசா ராஜா இஸ்ரவேல் நாட்டில் வாழ்ந்த யூத தேசத்தில் ராஜாவாக இருந்தவர்களில் ஒரு நல்ல ராஜா, ஒரு ஆசா ராஜா. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவன் தேவனுடைய தேவனை தேடுகிறதுல சோர்ந்து போகாதபடிக்கு அவரை எல்லா நாட்களிலும் தேடினான். அவனுடைய தொடக்க நாட்கள் முதல் கொண்டு அவன் கர்த்தரை தேடுகிறவனாகவே இருந்தான். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறது, நீ கர்த்தரை தேடுறீங்களா? இன்றைக்கு சூழ்நிலைகள் என் நாளைக்கு எப்படி மாறும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பயம் வருதா? நான் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் நாளைக்கு எப்படி இருக்குமோ? ஹல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து ஒரு பயம் வருதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தையும் நல்லா தான் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ? எந்த நாட்டு ராஜாக்காரன் எவன் வந்து எங்கள் நாட்டுக்கூட சண்டைக்கு வருவானோ, எங்கள் வீட்டு மேலே யார் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கலங்குகிறவர்களாக இருப்பில்லானால் அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் கைகளை தேவனை தேடுற காரியங்களில் நெகிழ்ந்து போகாதீங்க, விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. தேடி தேடி என்ன பிரயோஜனம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. திடன் கொள்ளுங்கள், இன்றைக்கும் உறுதிப்பட்டவர்களாக பயப்படாமல் தேவனை தேடுகிறதுல பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல பயப்படாதீங்க, தேவனுக்காக வாழ்வதில் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய வேலையை செய்யும்படிக்கு அவன் இதை கேட்ட பொழுது, தேவனை தேடுகிறது மட்டுமல்ல, நான் தேவனை தேடுகிறது மட்டும் இல்லை, எங்கள் வீடை முழுசும் சுத்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய நாட்டை முழுவதும் சுத்தமாக்கும்படிக்கு அவன் ஆரம்பித்தான். 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் வெளியே அந்த தீர்க்கதரிசி வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார், அவரையே தேடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களே அதுல உறுதியா இருங்க, திடம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பயந்து ஏதோ சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்குதே என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். அங்கே நாம் தொடர்ந்து 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட போது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து என்று சொல்லி அவன் அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். எல்லாத்தையும் நல்லாக்கணும். கர்த்தருக்காக செய்கிற காரியங்களில் நம்ம வீட்டில் அருவறுப்பான காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், அதை செய்கிறதுக்கு திடன் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களே திடன் கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த வேத வசனங்களில வாசிக்கிறோம். கர்த்தர் தேவனுக்காக வேலை செய்கிறதுல பரிசுத்தமாய் வாழுகிறதுல திடன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம். பரிசுத்தமா வாழ்ந்தா ஏதாவது தேஞ்சு போயிருமா? நிச்சயமா தேஞ்சு போகாதுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்ந்தா ஐயோ எனக்கு எதிர்காலத்துல ஏதாவது கிடைக்காம போயிருமா? அப்படிலாம் ஒண்ணு கிடைக்காம போயிடாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா, அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அநேகர் நினைப்பாங்க, ஐயோ இந்த உலகத்துல இன்னைக்கு நான் வந்து இந்த உலக மனுஷங்களை போல நம்ம நகையை போடாம இருந்தா, ஹல்லேலூயா, நம்ம அந்த காரியத்தை செய்யாம இருந்தா, நம்மள ஒருவேளை இந்த உலகத்துல நம்மளை குறைஞ்சவாங்கன்னு சொல்லி நினைச்சிருவாங்களோ. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களை சுத்தப்படுத்துங்க, உங்க வீட்டுல அருவறுப்புகளை நீக்குங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு அது பிடிக்காது அப்படின்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதை நீக்குங்க. அங்க சொல்ற ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசி ஆகிய ஓதேயத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களையும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, கர்த்தருக்கு நம்முடைய வீட்டில் ஜபம் பண்றதை புதுப்பியுங்க, பலிபீடத்தை புதுப்பியுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது குறைஞ்சு போச்சுன்னா அதை கூட்ட பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அநேகரை தேவன் அவர்களோடு சேர்த்தான், அவன் பலப்பட்டான். ஆசா நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே வந்தான். அங்கே 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 19வது வசனம், அவன் இப்படியெல்லாம் செய்தபடினாலே ஆசா அரண்டான் அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. பாருங்க, ஒரு ராஜாவுக்கு சுத்தி இருக்கிற நாடுகளில் எதிரிகள் 35 வருஷம் ஒரு சண்டை கிடையாது. ஹல்லேலூயா. 35 வருஷம் ஒரு யுத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை தேடுவோமாக. நம்முடைய கைகளை திடன் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் திடன் கொள்ளுவோம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மனம் பதறுகிறவர்களுக்கு திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவன், அவர் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் ரட்சிக்கவும் வருகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கிறீரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் திடன் கொள்ளும்படிக்காக நிச்சயமாய் வருவீர், நீதியை சரி கட்டுவீர், பதிலளிப்பீர், எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, மனம் தளர்ந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் சொன்ன இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே அப்பா. பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே வியாதியிலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் திடன் கொண்டு கர்த்தரை தேடி வரும்படிக்காக, ஆண்டவரே நம்முடைய வஸ்திரத்தை தொடும்படிக்காக தேடி வந்த ஸ்திரீயை போல ஆண்டவர் அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவர அப்பா உண்மை விசுவாசத்தோடு கூட, ஆண்டவர அப்பா உண்மையில் வைத்த விசுவாசத்தோடு கூட அந்த திமிர்வாத காரனை கொண்டு வந்தவர்களை பார்த்து ஆண்டவர அவனுடைய பாவத்தை மன்னித்தீரே ஆண்டவர. அதே போல திடன் கொள்ளும்படிக்கு செய்தீரே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். ஏற்கனவே உண்மை தேடுகிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களும் ஆண்டவர அப்பா எதிர்காலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அவருடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும்படிக்காக, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, அருவறுப்புகளை நீக்கும்படிக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நன்மை செய்ய. கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.